வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தனுஷ் அவர்கள் தெலுங்கு டைரக்டர் சேகர் கம்யூலா அவருடைய டைரக்ஷன்ல குபேரா அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய படப்பிடிப்பு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் போன வாரம் இந்த படத்தினுடைய படக்குழு வந்து வெளியிட்டது. இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல தனுஷ் அவர்கள் ஒரு மாதிரி தாடி எல்லாம் வச்சுட்டு ஒரு சாமியார் மாதிரி அப்படியே ஒரு கெத்தா ஒரு மாதிரி மேல பாக்குற மாதிரி இருந்தது. அதுக்கு பேக்ரவுண்ட்ல ஒரு கோயிலுக்குள்ளதான் இது இருக்கிற மாதிரி இருந்தது. அதே போல அந்த கோயில் செவத்துல வந்து சிவன் பார்வதி வந்து ஏதோ ஊத்துற மாதிரி ஒரு சீன் அது. ஸோ என்ன சொல்ல வருது அப்படின்ற ஒரு விஷயமே வந்து நம்மளுக்கு புரியல. இது ஒரு சாமி படமா இருக்குமா, இல்ல என்ன கருத்து சொல்ல போறாங்க அப்படின்ற ஒரு விஷயமே புரியாத மாதிரி அந்த ஒரு படம், அந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். எந்த நிலையில தனுஷ் அவர்கள் எந்த கேட்ட போட்டாலும் அது வந்து பொருத்தமா இருக்கும் அப்படின்ற மாதிரி அது நம்மளுக்கு பார்க்கும்போது தோணுச்சு. அதே மாதிரி இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. தெலுங்கு பக்கம் போயிட்டுமே வந்து தனுஷ் அவர்கள் வேற மாதிரி கதைகளை வந்து சூஸ் பண்றாரு அப்படின்னு தான் எல்லாருக்குமே தோணுச்சு. ஸோ இந்த படமும் வந்து தனுஷ் அவர்களுடைய கரியர்ல மிகப்பெரிய ஒரு பெஸ்டான ஒரு படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஏன் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சேகர் கம்யூல அவருமே வந்து ஒரு நல்ல டைரக்டர். தனுஷ் அவர்களை ஏன் பிடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவருடைய படங்கள் இங்க தொடர்ந்து எந்த மாதிரியான படங்கள் வருது, எந்த மாதிரியான கருத்துக்களை வந்து தனுஷ் அவர்களுடைய படங்கள் வந்து விதைக்குதுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சேகர் கம்யூல ஃபாலோ பண்ணி தான் அவரை வந்து ஹீரோவை பிடிச்சிருப்பாரு அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். விகடன் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தனுஷ் அவர்கள் அந்த படத்துடைய படப்பிடிப்புல கலந்துட்டு இருக்காரு. ஆனா அதற்கு இடையில தனுஷ் அவர்கள் அவருடைய ராயன், அதாவது தனுஷ் அவர்கள் நடிச்சு சன் பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்கிற ராயன் படத்துடைய பேட்ச் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அந்த டப்பிங் பணிகள்ல இப்ப ஈடுபட்டு இருக்காரு. ஸோ இந்த டைம்ல வந்து அவரு சேகர் கம்பில அந்த படத்துல அந்த ஷூட்டிங்ல வந்து கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அவர் கலந்துப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு தனுஷ் அவர்களுடைய ராயன் படம் மே மாசம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே வந்து இந்த எலெக்ஷன் இந்த டேட்டினுடைய அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக தான் காத்துட்டு இருந்தாங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஏப்ரல் 19ஆம் தேதி எலெக்ஷன் டேட்டுன்றதால இது படம் வந்து அதை கழிச்சு மே மாசம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், அடுத்தடுத்த அப்டேட் வந்து கண்டிப்பாக வரும். கோலிவுட் தமிழ் சினிமா எதிர்பார்த்துட்டு இருக்கிற தமிழ் படங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இந்தியன் 2, அதுக்கப்புறம் தங்கலான், சூர்யாவுடைய கங்குவா, ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையன், அதுக்கப்புறம் நம்ம விஜய் அவர்களுடைய கோட்டு, இது போல நிறைய படங்களை சொல்லலாம். அப்புறம் அஜித்குமாருடைய விடாமுயற்சி. ஸோ அந்த லிஸ்ட்ல ரொம்ப நாளா வந்து ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா அவர்கள் தயாரிச்சிருக்கிற ரெண்டு படங்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்புல இருக்கு. ஒன்னு வந்து தங்கலான், இன்னொன்னு வந்து சூர்யா அப்டேட். சூர்யா இருக்கிற ரேஞ்சுக்கு சூர்யா அப்டேட்டும் கேக்குறாங்க. அதே போல நம்ம சியான் அவர்களுடைய தங்கலான், பா ரஞ்சித் டைரக்ஷன் பண்ணிருக்கக்கூடிய இந்த படத்துக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு டீசர் ரிலீஸ் ஆகி ரசிகர்களிடையே மிகப்பெரிய ஒரு ஏற்படுத்தின ஒரு எதிர்பார்ப்பு. அதே போல கங்குவா இந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பும் மிகப்பெரிய அளவுல இருக்கு. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட். ஸோ மிக்சர் தான் ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் நவ், இப்போ என்ன நடக்குதோ, ஸோ கரண்ட், அந்த இதை லிங்க் பண்ணி சிறுத்தை சிவா அவர்கள் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துல சூர்யா, திசா பதானி, பாபி தியோல் இவங்கலாம் வந்து நடிக்கிறாங்க. இந்த படத்தினுடைய டீசர் ஏற்கனவே ஒரு சின்ன கிளிம்ஸ் ஒன்று ரிலீஸ் ஆகி ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுக்கிற நிலையில, இந்த படத்தினுடைய சைசில் டீசர் அப்படின்ற ஒரு டீசர் வந்து நாளைக்கு மாலை 4:30 ரிலீஸ் பண்ண போறதா இப்போ ஸ்டுடியோ கிரீன் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த நியூஸ் தான் வந்து எல்லாருக்குமே வைரல் பண்ணி ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சைசில் டீசர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விஷயத்த பண்ணும்போது ஒவ்வொரு புதுசு புதுசா ஒவ்வொரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. முதல்ல வெறும் ட்ரெய்லர் மட்டும் தான் சொல்லுவாங்க, ட்ரெய்லர் வரும், ஸோ அதுக்கப்புறம் டீசர்னு சொன்னாங்க. ஸோ இப்போ ஷோகேஸ்ன்னு சொல்லிட்டு ஜெயிலர் படத்துல ஒரு விஷயத்த சொன்னாங்க. இப்போ வந்து என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இப்போ வந்து அவங்க சைசில் டீசர் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ சைசில்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு சூடான ஒரு விஷயம் அப்படின்றது தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கங்குவான்றதே ஒரு சூடான ஒரு மேட்டர் தான். ஸோ அதில் வந்து சூடான டீசர்னா எப்படி இருக்க போகுது அப்படின்றத நாளைக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே போல சூர்யா அவர்கள் இன்னைக்கு ஒரு மீட்டிங்கில், அதாவது அண்ணாமலை பல்கலைக்கழக கல்லூரி மாணவிகள் கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. பெண்கள் வந்து ஆண்களை விட 5 மடங்கு வந்து திறமையானவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல பெண்கள் வந்து முன்னேறதுக்கு ஆண்களை விட 50% அதிகமாக உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதனால பெண்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரணும் அவங்க முன்னேறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அவர்கள் இன்னைக்கு சொன்ன விஷயமும் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். விஜய் அவர்கள் கோட், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய படப்பிடிப்பு நிறைய பகுதிகளில் நடந்தது. இப்போ வந்து பூந்தமல்லி அருகே கூட அந்த படத்துடைய படப்பிடிப்புலாம் நடந்து முடிஞ்சிச்சு. இப்போ வந்து இந்த படத்துடைய கிளைமாக்ஸ் எடுக்கிறதுக்காக கேரளா போயிருக்கிறாங்க அப்படின்ற தகவல்லாம் வந்துட்டு இருந்தது. இந்த நிலையில இந்த படத்துடைய படப்பிடிப்பு திருவனந்தபுரத்துக்கு அருகில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு
தளபதி விஜய் அவர்கள் அந்த ஷூட்டிங்ல கலந்துக்கிறதுக்காக இப்போ கேரளா போயிருக்கிறாரு. அங்க வந்து மிகப்பெரிய அளவில் அவருக்கு வந்து ஏற்பாடு பண்ணப்பட்டு இருந்தது. நிறைய இங்க தமிழ்நாட்டில் எப்படி இருக்குமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து கேரளாவிலயும் அவருக்கு வந்து ரசிகர்கள் அதிகம். ஸோ இங்க எப்படி படங்கள் ஓடுமோ அதே மாதிரி கேரளாவிலயும் அவர் ஒரு கேரளா சூப்பர் ஸ்டார், ஒரு மலையாளி மாதிரி அங்க வந்து கொண்டாடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு தளபதி விஜய் அங்க வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறாரு. என்ன ஒரு விஷயம்னா, இவர் வந்து கட்சி தொடங்கினதுக்கு அப்புறமும், அதாவது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொடங்கி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இனிமேல் படம் நடிக்க மாட்டான் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்லியிருந்தார். ஆனால் கடைசியாக ஒரு படம் அட்லி இயக்கத்தில் இல்லை வினோத் ஹெச் வினோத் இயக்கத்தில் நடிக்கப்படுறாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்து வந்துட்டு இருக்குது. ஸோ எது இதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத நிலையில இவர் வந்து அடுத்த படத்தில் நடிக்க மாட்டான் அப்படின்ற சொன்ன அந்த ஒரு விஷயத்தை கடந்தும் வந்து கேரளாவில் இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு, ரசிகர்கள் இளைஞர்கள் கொண்டாடுறாங்க தளபதி விஜயை. ஸோ அவர் வந்து அங்கே உள்ள ஒரு சூப்பர் ஸ்டாரை எப்படி கொண்டாடுவாங்களோ அதை போல் வந்து தளபதி விஜய் அவர்களை கொண்டாடுறாங்க. அந்த ஒரு போட்டோ ஷூட்டு எல்லாமே வந்து வெளிவந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து வேறு லெவலான ஒரு விஜய்க்கு வந்து ஒரு பூஸ்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது. எனக்கு என்னவோ வந்து தளபதி விஜய் அவர்கள் ஒரு ட்ரெய்லராக இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாரு, அவர் வந்து தொடர்ந்து படம் நடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லி பார்ப்போம், நம்ம படம் நடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பார்க்கலாம், என்ன மாதிரியான ஒரு ரியாக்ஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொன்னாரோ தெரியல. ஸோ அவர் சொன்னதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் டவுன் ஆக தான் செய்யுது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் படங்களை வந்து பார்க்கறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. ஏன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு நடந்திருக்கு, சரத்குமார் அவர்களுக்கு நடந்திருக்கு, இவங்க எல்லாமே வந்து அந்த ஒரு கட்டத்தில் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அங்கே வந்து டாப்பில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். விஜயகாந்த் அவர்களே கட்சி தொடங்கினதுக்கப்புறம் நிறைய படங்களில் நடித்தார், ஆனால் அந்த படங்கள்லாம் பெருசாக போகல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே போல் சரத்குமார் அவர்களும் இவங்களுக்கு அவர் ஒரு நல்ல ஒரு நடிகராக இருந்தார். ஸோ அவரும் வந்து அரசியலுக்கு என்ட்ரு ஆனதுக்கப்புறம் அவருடைய படங்கள் இன்றைக்கி வரைக்கும் நடிச்சிட்ருக்காரு, ஆனால் எந்த படத்துக்கும் அவருக்குன்னு தனி ரசிகர்கள் வந்து கொண்டாட விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அந்த நிலை விஜய்க்கு வருமா, இல்லை விஜய் அவர்கள் சும்மா ட்ரைலர் மாதிரி இதை சொல்லியிருக்கிறாரா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ வந்து கேரளா மக்கள் வந்து விஜயை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து ஒரு 7 நாள் வந்து படப்பிடிப்பு நடக்க போதான். ஸோ இந்த 7 நாளும் வந்து கேரளா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விருந்தா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அஜித் அவர்கள், அவருக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 25 ஆண்டு முடிஞ்சிருக்குது. ஸோ இதை வந்து கேக் வெட்டி அவங்க ஃபேமிலியோட, அதாவது அவங்க ஒய்ஃபோட வந்து அஜித்குமார் அவர்கள் கொண்டாடி இருக்கிறாரு. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அஜித் அவர்களுக்கு போன வாரம் தான் வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டல் போனவருக்கு காது கிட்ட ஒரு நார்மல் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணி நிறைய பேர் வந்து வேற மாதிரியான ரூமர்ஸ் எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவர் வந்து ஒரு 2 நாளில் வந்து வீட்டுக்கு வந்து அதை நிரூபித்து நல்லா ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அவர் வந்து அதுக்கடுத்து தான் வந்து அவர் நடிக்க போற இன்னொரு படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், அதாவது விடாமுயற்சிக்கு அடுத்து தான் அவர் நடிக்கக்கூடிய குட் பேட் அக்லி அப்படின்னு ஒரு படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் வந்து ரிலீஸ் பண்ணி ரசிகர்களை கொண்டாட வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு டைட்டில் டீசர் வந்து கிட்டத்தட்ட 28 மில்லியன் வியூஸை தாண்டி ஒரு நாளில் வேற மாதிரியான ஒரு சாதனை, நம்பர் 1, ஆல் டைம் நம்பர் 1 வந்து வந்திருக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்க, அஜித் அவர்கள் நல்லா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறதுக்காகவும், அதே போல் அஜித் அவர்கள் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 1999 நினைக்கிறேன் ஸோ அவருக்கு மேரேஜ். ஸோ இப்போ வந்து 25 ஆண்டு முடிஞ்சிருக்கு. இதை வந்து அவருடைய மனைவி கூட வந்து அவர் சந்தோஷமாக கொண்டாடி இருக்கிற அந்த ஒரு வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் பயங்கரமாக வைரலாக போகுது. அஜித்குமார் அவர்களும் நல்லா இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சேர்த்து ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.